போயிட்டு நீங்க ரொம்ப ஆசையா இருக்கலாம். தண்ணி போட்டு அப்புறம் முடிச்சுக்கிறியா? ஆனா ஆழம் கம்மியா இருக்கிற இடமா பார்த்து முடிச்சுக்கா. இந்த இடமே ஓட்டு டென்ட் போட்டுக்கலாமா? சரி, நான் அப்பட போய் கிளீன் பண்றேன். போயிட்டேன், நீ போயிட்டு நம்ம தேவையான வரங்களை எடுத்துக்கலாம். வேற கிளம்புங்க. Gracias.
உடனே அந்த தண்ணி எடுத்துட்டு வரலாம், கொஞ்சம் ஜக்கில் தீ வைக்கலாம். மூடி வேணுமா? தண்ணி நிறையதா? இருட்டா இருக்குல்ல அங்க பாத்தீங்கன்னா, இருட்டுல தண்ணி மட்டும் எவ்வளவு வேலையா தெரியுது. நான் மரக்க டீம் போயிருந்தேன், மர வர்ற அளவுக்கு பளிச்சுன்னு போயிருந்தேன். தண்ணி அதிகமா வராது, போகலாம். இதெல்லாம் தண்ணி வந்து எடுத்தேன், மழை வந்தா வரும். தண்ணி வர்ற இடத்துல எங்க மழை பெஞ்சுன்னா வந்துடும். பயங்கர டயர்டா இருக்கு. காலை கிளீன் பண்ணிட்டா எடுத்துட்டு வா. வெங்காயத்தெல்லாம் கழுவி எடுணுன்ட்டு கட் பண்ணுறா. வெங்காயத்தை கழுவிடா
பெட்ரோல் பங்கு பார்த்துன்னுச்சியா, முன்னாடி ஒரு பம்பு பின்னாடி ஒரு பம்பு கூட இப்பெல்லாம் பார்த்தோன்னா ஒரு திட்டு மாதிரி இருக்கும், ரவுண்டு ஷேப்பில் திட்டு இருக்கும். அதில் போய் அந்த பிள்ளை உட்காந்துச்சுனா அந்த தர்பூசி பழம் ஒன்று இருக்குது, அது விளை பெருசுடும் விளையாட்டு இந்த கையில் வச்சுன்னு உட்காந்துச்சு. அவங்க அப்போ மீட்டர் பார்த்துனேங்கிறான், பெட்ரோல் மீட்டர் இதெல்லாம் கொஞ்சம் இடம் தரணுமா. ஏன்னா கொத்தமல்லி கொத்தமல்லி தலையில் தான் கொலை போய்க்கிறாடா இது. அவங்க அம்மா பணம் எடுக்கிறான் எதுக்கு, பெட்ரோல் போடுறதுக்கு இல்லை. அதை தர்பூசி அந்த கையில் விட்டு டேங்க் மேலே உட்கார வச்சுருந்தாங்க, இறக்கி விட்டாங்க கீழே. அது போய் கரெக்டாக அந்த முன்னாடி வீலுக்கு பக்கத்தில் அந்த இடத்துல போய் உட்காந்துச்சு விட்டு மேலே. நான் இந்த பக்கம் வந்து எடுக்க இந்த பக்கம் வேலை இல்லை, போய் வேடிக்கை பார்த்துருந்தேன் அந்த பிள்ளைய. அது கொஞ்ச நேரம் அப்படியே சப்பி சப்பி சாப்பிட்டு சீரிச்சம் பஸ் சீரிச்சிச்சு. அப்புறம் என்ன பண்ணிச்சு, கொஞ்ச நேரம் அப்படியே திருப்பியும் சாப்பிட்டு சாப்பிட்டு அந்த தர்பூசி பண்ணுறது சப்புறது என்னை பார்க்கறது, தர்பூசி பண்ணுறதுக்கு அப்புறம் என்னை பார்க்கறது இப்படியே சிரிச்சு இருந்துச்சு. கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த டயரில் போய் மறைஞ்சிருந்தேன், திருப்பி நான் பார்க்குறேன்னு கேட்டு பார்த்துனே அப்படியே பார்த்துனேன்னா நாங்கள் பெட்ரோல்லாம் போட்டு அதை இதெல்லாம் விட ஹைலைட் என்ன தெரியுமா, அந்த புள்ள உக்காந்து நினைச்சு இந்த ஒன்று புள்ளா என் மாதிரி நிம்மதியாகிறோம் எவனுமே இல்லைனா நான் அப்படியே ஒய்யாரமாக சாஞ்சி உக்காந்து இப்படி சாப்பிட்டு சாப்பிட்டு போய் இன்னைக்கு அதை பார்க்கும்போது எனக்கு என்னடா நான் நிம்மதியாகிறேன்ற மாதிரி இருந்துச்சு. ரெண்டு மூணு வயசு குழந்த என்ன 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 குழந்தைங்க என்றைக்குமே நிம்மதியாக தான் இருப்பாங்க. மூணு வயசு குழந்த என்னால் தர்பூசணி பழம் ஒரு சின்ன துண்டு கிடைச்சாலே நிம்மதியாக இருக்கணும் இருக்க முடியும்னு நினைக்கும் போது. ஏய் நான் ஏதோ ஒரு ஏதோ நல்ல ஸ்டோரி சொல்கிறேன்னு பார்த்தா இது போன ஸ்டோரி சொல்லிட்டு வெங்காயத்தை போட்டு தூளுக்கு மேலே தூள் திரும்ப சீக்கிரம் வெங்காயம் அடைக்கலாம் பீஸ் தான் போட்டு நல்லா
கீழே போமா? தண்ணி இப்போ கொஞ்சம் எடுக்கிற மாதிரி தான் வரும். இல்லை வராது, மாத்திரை எப்படி வராது? மாத்திரை கொஞ்சம் பெருசுரா. ஆ பெருசா தான் மாதிரி அந்த பெரிய போகும் பாரு சொன்ன மாதிரி. அந்த கட்டை ஒன்றும் முடியல, அந்த கட்டை மின்னே எடுத்துருக்கோம். கண்ணு பாரு எப்படி இருக்கு, இதெல்லாம் அரை கட்டு ஆனந்த கண்ணி தான் இருந்துச்சு. என்னது இதுவா மல்லிப்பூ பார்த்தா மல்லிப்பூ மாதிரி இருக்கா, கீழ்காத்து மாதிரி இருக்குதுரா. அதே எப்படி கைதா இருக்கு பாரு சொல்லலாம். ஆசைப்பட்டதா
எலும்பெல்லாம் கடிச்சு சாப்பிடும், நல்லா எலும்பெல்லாம் வந்து இதாக தான் இருக்கும், இன்னுங்கிற மாதிரி தான் இருக்கும். Thank you.
ரெண்டு மயில் பார்த்தேன். மேலே தலைக்கு மேலே ஒன்று போச்சு, இப்படி கிராஃப் இப்படி டென்ட் பேக் பண்ணுறேன், நீ பாத்திரத்தில் எடுத்து பேக் பண்ணிக்கோ. எழுதுவா.